விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு குமரேசன் சீதா அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குமரேசன் சீதா அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேம் போட்டால் ஃபங்கிசைட் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சாஃபிலைசர் போட சொல்கிறீங்க அப்படின் மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது சாஃபிலைசர்னு சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஃபங்கிசைடு சேர்ந்தது தான் அப்படின்ட்டு. அதாவது கார்பன் டைசிங் ப்ளஸ் மேங்கோசப் சேர்ந்த ஃபங்கிசைடு தான் அந்த சாஃபிலைசர்னு சொல்லக்கூடியது. இருந்தாலும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி நம்ம அதை வந்து போட சொல்கிறோம். அப்போ வேம் போட்டால் நார்மலாக இதில் போடக்கூடாது ஃபங்கிசைடு, நீங்கள் வந்து அப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து இதை போட சொல்கிறீங்க, சாஃபிலைசர் போட சொல்கிறீங்களே அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக வேம்னுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்ம நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். வேம்ன்றது வந்து ஒரு வகையான பூஞ்சை, வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை. இது வந்து பயிர்களுடைய வேர்களில் ஒட்டிக்கொண்டு அல்லது வேரினுள் சென்று அல்லது வேருக்கு ஒட்டி வேர் மேலே உட்காந்துட்டு வந்து வேரில் உட்காந்துட்டு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து வேருக்கு கொடுத்து வேரை வந்து வளர்ச்சிப்படுத்தி அதன் மூலமாக வந்து பயிரினுடைய வளர்ச்சியை மற்றும் வந்து பயிருக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய சத்துக்களை, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து கொடுத்து பயிரினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய அதிக வேர் வளர்ச்சி மற்றும் தூர்கிழைப்புகள் வர்றதுக்கும் அதிக மகசூல் வர்றதுக்கும் ஒரு காரணியாகவும் இருக்கக்கூடிய இந்த வேம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை. இது பூஞ்சைன்றது கரெக்ட். அப்படி இந்த பூஞ்சை இருக்கும்போது அந்த வேமை போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபங்கி சைடு அடிக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அதாவது வேம் கூட ஃபங்கிசைடை சேர்த்து போடக்கூடாதுன்றது மிக சரியானது. வேம் கூட வேமை போடும்போது அது கூட ஃபங்கிசைடையும் சேர்த்து நம்ம போடக்கூடாதுன்றது மிக மிக சரியான தகவல். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து வேமை வந்து ஆரம்ப காலத்தில் உதாரணமாக வந்து நெல் பயிருக்கெலாம் ஒரு 15 நாளில் நம்ம வேம் போட சொல்கிறோம். அந்த வேமை போட்டதுக்கப்புறம் வந்து அந்த நெல் பயிரில் வந்து ஒரு பூச்சி ஒரு நோய் தொற்று வருது, உதாரணமாக நெல்லில் வந்து ஒரு பிளாஸ்ட் வருது, குலை நோய் வருது, அல்லது வேறு ஏதோ ஒரு நோய் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம நோய் மருந்து அல்லது பூஞ்சை மருந்தை வந்து பயன்படுத்தக்கூடாது, ஃபங்கிசைடை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டோன்னா அந்த நெல் பயிரே வந்து காலியாயிரும். இல்லைனா அதில் வந்து மகசூலே வராது, அந்த நோயினுடைய பாதிப்பு அதிகமாக தீவிரம் அதிகமாகி நமக்கு மகசூலே கிடைக்காத ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம், அதிகப்படியான பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் இந்த வேம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை வந்து நம்ம போட்டதுலேருந்து ஒரு வாரம் 10 நாட்களில் வந்து அது வந்து வேரில் போய் சென்றடைந்து அது வேரில் செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகி அந்த வேரில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி அது வேர் கூட சேர்ந்து அது வாழ ஆரம்பித்து விடும். அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து அடிக்கக்கூடிய ஒரு நம்ம அது போட்டதுலேருந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து அடிக்கக்கூடிய ஃபங்கிசைடுகள் வந்து இந்த வேமை பெரிய அளவில் பாதிப்பதில்லை. ஏன்னா அது வந்து மண்ணுக்கடியில் போயிடும், அந்த வேம்ன்றது வந்து மண்ணுக்கடியில் போய் அதனுடைய வேலைகளை ஆரம்பித்து விடும். அந்த பயிருடன் ஒன்றி அது வந்து செயல்பட ஆரம்பித்து விடும், அதுவும் வந்து வளர்ச்சி அடைந்து விடும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய மண்ணுக்கு மேலேயோ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஃபங்கிசைடு வந்து அதிக அளவில் இந்த வேமை வந்து பாதிக்காது. லேசான பாதிப்புகள் இருந்தாலும் அதனால் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்காது. அப்படி வந்து நம்ம வேம் போட்டுட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து நோய் ஏற்படும்போது நோய் மருந்துகள் அடிக்காமல் விட முடியாது. ஏன்னா நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், அதனால வந்து நம்ம வந்து நோய் மருந்துகள் அடித்து தான் ஆகணும். அதே மாதிரி வந்து அந்த நம்ம போட்ட இந்த வேம் போட்டதுலேருந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் நம்ம தாராளமாக நம்ம ஃபங்கிசைடு வந்து பயன்படுத்தலாம். மிகவும் நல்ல கேள்வி. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இது வேம் போட்டுட்டோம் அப்படின்னா அது வேம் போடுறதுக்கு ஒரு 5 நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நம்ம வந்து ஃபங்கிசைடு பயன்படுத்துகிறத நிப்பாட்டியிருக்கணும். நம்ம ஃபங்கிசைடு பயன்படுத்தி ஒரு 5 நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு பின்பு தான் நம்ம வேம் போடணும். அப்படி வேம் போட்டதுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திரும்பவும் ஃபங்கிசைடு யூஸ் பண்ணுறதா பண்ணலாம். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும், அதிகப்படியான மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்தந்த ஷெடியூல் பிரகாரம் அந்த குறிப்பிட்ட இன்டர்வலில் வந்து நம்ம சரியான நேரங்களில் சரியான மருந்துகள் மற்றும் சரியான அளவுகளில் பயன்படுத்துறது மூலமாக நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம உறுதி செய்யலாம். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வேம் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் கழித்து அல்லது 10 நாள் கழித்து நம்ம தாராளமாக ஃபங்கிசைடு வந்து பயன்படுத்தலாம். அதனால் வந்து அந்த வேம் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படாது. அதே நேரத்தில் வந்து நம்ம தேவையான பொழுது தேவையான நோய் மருந்துகளை கொடுத்து அந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்தினா தான் நமக்கு வந்து தேவையான மகசூல் வரும், நல்ல மகசூல் கிடைக்கும்ன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் பொதுவான ஒரு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேம் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா வேம் பயன்படுத்துறதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடியே அல்லது ஒரு வாரம் முன்னாடியே அந்த வயலில் வந்து நம்ம பூஞ்சான கொல்லி அதாவது பூஞ்சை அதாவது ஃபங்கிசைட் இந்த நோய் மருந்து பயன்படுத்துகிறத நம்ம நிறுத்தியிருக்கணும். வேம் போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த ஃபங்கிசைட் பயன்படுத்துகிறத நம்ம நிறுத்தியிருக்கணும். அது மாதிரி வந்து வேம் போட்டதுக்கு பின்பு வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து தாராளமாக ஃபங்கிசைட் வந்து பயன்படுத்தலாம். இதனால் அந்த வேம் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படாது. ஸோ இது எல்லாமே பயன்படுத்தி தான் நம்ம வந்து பயிரில் வந்து ஒருங்கிணைந்த முறையில் தான் வந்து நம்ம கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து உயிர் உரங்களையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. உயிர் உரங்கள் மற்றும் கெமிக்கல் தேவையானதுகளை வந்து தேவையான அளவுகளில் தேவையான காலகட்டங்களில் சரியான அளவில் சரியான ரெக்கமெண்டேஷனில் அதை மாதிரி சரியான அறிவுரைகளின்படி நம்ம பயன்படுத்தும் போது தான்
நமக்கு வந்து ஒருங்கிணைந்த முறையில் செய்யும்போது தான் நமக்கு வந்து குறைந்த செலவில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் கரெக்டாக எந்த ஒரு விஷயமும் செய்யும்போது நீங்கள் கரெக்டான ஆலோசனையின்படி சரியான விவசாய ஆலோசகர்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனை கேட்டு அது செய்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். நண்பர் கேட்ட கேள்வி மிகவும் அருமையான கேள்வி. மேலும் உங்களுக்கு இது போன்ற சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இதை பற்றி இது போன்ற இன்னும் நிறைய புதிய தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.